இயேசர் எனக்கெல்லாம் அவரே, 10,000 பேர்களில் சிறந்தவர் அவர், பள்ளத்தாக்கின் லீலி எனதெல்லாம் அவரே, என் ஆத்துமத்தின் பிராணநாயக. துக்கத்தில் என் ஆறுதல், துன்பத்தில் எனது இன்பம், என் கவலைகள் எல்லாம் தாங்குவார் அவர். பள்ளத்தாக்கின் லீலி அவர் காலை விடிவெள்ளி, 10,000 பேர்களில் சிறந்தவர். சுமந்து அவர் ஜீவனை விட்டார், நான் யாவையும் வெறுத்தேன், என்னை சமீப்பற்காய் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். லோகம் என்னை வெறுத்து சாத்தான் சொதித்தாலும், மீட்பர் எனக்கு ஜெயம் தருவார். அவர் காலை விடிவெள்ளி, 10,000 பேர்களில் சிறந்தவர். துன்பத்தையும் ஜெயிப்பேனே, எனக்கு என்ன பயமோ, அவரின் பங்கானார் என் ஆத்துமத்தின் மண்ணாயிவரே. ஜீவனாதிகள் பாயும் ராஜ்யத்தை சேர்கையில், அவர் திருமுகத்தை காண்பேனே. அவர் காலை விடிவெள்ளி, 10,000 பேர்களில் சிறந்தவர், 10,000 பேர்களில் சிறந்தவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். உலகமெங்கும் இருக்கும் ஹோப் டிவி நேயர்களே, மீண்டுமாக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோசேப்பின் வாழ்க்கையை நாம் தொடர்ச்சியாக நாம் அலசி ஆராய்ந்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். இதிலே இதோ இன்றைக்கும் ஒரு விசேஷித்த பகுதியை நாம் ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். யோசேப்பு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறார் என்று சொல்லி, அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை எல்லாம், கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் அவருடைய திருச்சபையிலே நடந்த காரியங்களையும் நாம் அலசி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன என்றால், த பிளட் தட் குட் நாட் கவர் தயர் சின்ஸ். இது என்ன? இதோ அவர்கள் நினைத்தார்கள், இந்த இரத்தத்தினால் எங்களுடைய பாவம் மூடப்படும் என்று. ஆனால் அந்த பாவம் மூடப்படவில்லை. யோசேப்பின் வஸ்திரத்தை அவர்கள் கிழித்து அதை அவனிடத்திலிருந்து வாங்கி ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து, அந்த ஆட்டின் இரத்தத்தினால் அவனுடைய வஸ்திரத்தை தோய்த்து தன்னுடைய தகப்பனிடத்திலே கொண்டு போய் கொடுத்தார்கள். நம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும்,
இதோ அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபு இஸ்ரவேல் என்று தேவனால் அழைக்கப்பட்டவர் அந்த வஸ்திரத்தை வாங்கின பொழுது அவர் ஒன்றும் பேசாமல் இதோ என்னுடைய மகன் மரித்து போனான் என்று சொல்லி யாக்கோபினுடைய பார்வையிலே யோசேப்பு மரித்தவனாகவே இருந்தார். ஆனால் நிஜம் உண்மை இதோ இவருடைய சகோதரர்களுக்கு மாத்திரமே தெரியும். ஆனாலும் யோசித்து பாருங்கள், நாட்கள் சென்று போயின, வருஷங்கள் கடந்து போயின. இவர்கள் நினைத்தார்கள், இதோ அந்த வஸ்திரத்திலே நாங்கள் தோய்த்த இரத்தத்தினால் எங்களுடைய பாவம் மூடப்பட்டது, அதை ஒருவரும் அறியார் என்று நினைத்தார்கள். ஆனால் எல்லாவற்றையும் கவனித்து பார்க்கிற தேவன் ஒருவர் இருக்கிறாரே. இவர்களுடைய பாவம் மூடப்பட்டதோ இல்லை, எத்தனையோ வருஷங்கள் கழித்து இவர்கள் ஆகாரம் இல்லாத நிமித்தமாக எகிப்துக்கு முதல் விசை புறப்பட்டு வருகிறார்கள். முதல் விசை அவர்கள் எகிப்திற்கு புறப்பட்டு வந்தபொழுதுதான் இந்த அனுபவம் நடக்கிறது. யோசேப்பு இவர்களை சரியாக அடையாளம் கண்டுபிடிக்கிறார். ஆனால் யோசேப்பின் சகோதரர்களுக்கோ இவன்தான் யோசேப்பு என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவன் எகிப்தின் பாஷையை பேசிக்கொண்டு அவன் பாரோனின் அரண்மனையிலே இருந்தபடியினால் அவன் ஒரு எகிப்தியன் என்று இவர்கள் நினைத்தார்கள். இதோ யோசேப்பு ஞானமாக செயல்பட்டு அவருடைய ஆகாரத்தை கொண்டு போகும் அந்த பையிலே இவன் என்ன செய்கிறான் என்றால், அங்கு ராஜ அரண்மனையில் இருந்த ஒரு பொருளை அவர்களுடைய பைக்குள்ளாகவும் அதே நேரத்தில் இவருடைய கூலி கொடுத்த கூலியையும் அதற்குள்ளாக வைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதோ என கருமையான தேவ பிள்ளைகளே, இது நிமித்தமாக அவர்கள் மீண்டுமாக பிடிக்கப்பட்டு நீங்கள் வேவுக்காரரோ, நீங்கள் தேசத்தை வேவு பார்க்க வந்தீர்களோ என்று சொல்லி பயமுறுத்தின போது அவர்கள் பயந்தார்கள் என்று பார்த்தோம். அப்பொழுதுதான் இவர்களுடைய வாக்கியம் வாசிக்கிறேன் பாருங்கள், ஆதியாகும் 42:28. தன் சகோதரரை பார்த்து, என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் செக்கலிலே இருக்கிறது என்றான். அப்பொழுது அவருடைய இருதயம் கரைந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி செய்கிறது என்ன என்றார்கள். யோசித்து பாருங்கள் எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது அவர்கள் பயப்படுகிறார்கள், பயந்து நடுங்குகிறார்கள். இது இப்போ என்ன செய்ய போகிறோம்? ஏனென்றால் இங்கு சிமியோனுடைய பையிலே இதோ அந்த காசும் அந்த பொன் கப்பும் அங்கு வந்துவிட்டது. இது எப்படி வந்தது என்று எனக்கு தெரியவில்லை, இது என்னத்திற்காக நடந்தது என்று தெரியவில்லை. சகோதரர்கள் 10 பேர் திகைக்கிறார்கள். ஏனென்றால் பெஞ்சமின் அப்பாவோடு இருந்து விட்டார். யோசேப்போ இங்கு எகிப்திலே இப்பொழுது இருக்கிறார். எனக்கருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது இவர்கள் 3 பிரச்சனையை சந்திக்கிறார்கள். அந்த முதலாவது பிரச்சனை என்ன என்றால், யோசேப்பு அவர்களை பார்த்து, இதோ நீங்கள் இப்படிப்பட்ட தப்பை செய்தது என்ன என்று கேட்கும்போது, நீங்கள் உங்களுக்கு பயம் இல்லையா, நீங்கள் வேவுக்காரரா, நீங்கள் யார், எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் என்கின்ற கேள்வியெல்லாம் கேட்டதும் இவர்கள் பயந்து அவருடைய உள்ளம் கரைந்து போனது. அப்போ என்ன நடந்திருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? இப்பொழுது பாருங்கள், ரூபன் சொல்லுகிறான். அதே ஆதியாகவும் 42:22, அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமல் போனீர்கள். இப்பொழுதோ இதோ அவன் இரத்தப்பொழி நம்மிடத்திலே வாங்கப்படுகிறது. இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். அவனுடைய இரத்தப்பொழி இப்பொழுது நம்மிடத்திலே வாங்கப்படுகிறது. எத்தனையோ வருஷம் கழித்து இதோ யோசேப்பு மறக்கப்பட்டவனாக எகிப்திலே இருந்தான், இவர்கள் எகிப்திற்கு இப்பொழுது வருகிறார்கள். ஆண்டவர் கொடுத்த 2 சொப்பனம் என்னமாய் முடியும், அது முடியக்கூடாது என்று வைராக்கியம் காண்பித்த சகோதரர்கள் 10 பேர் கொடிய கோபத்தை வெளிப்படுத்தினார்கள், ஆக்ரோஷமாய் செயல்பட்டார்கள், மிருக குணத்தை போல தன் தம்பி இடத்திலே வெளிப்படுத்தினார்கள். ஆனால் இப்பொழுதோ ரூபன் சொல்லுகிறான், இளைஞனுக்கு தீமை செய்யாதிருங்கள் என்று எத்தனையோ விசை உங்களுக்கு சொன்னேனே, நீங்கள் கேளாமற் போனீர்கள். ஆனால் இப்பொழுதோ அந்த இரத்த பொழி நம்மேல் திரும்பப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவர்கள் குற்ற உணர்வோடு இருக்கிறார்கள். அந்த முதல் பிரச்சனை என்ன என்றால், யோசேப்பை பற்றிய குற்ற உணர்வு இவர்களுக்கு முதலாவதாக வருகிறது. இப்போ இந்த நேரத்தில் யோசேப்பு ஏனென்றால் பெஞ்சமினை பார்க்க வேண்டும், தன் தகப்பனை பார்க்க வேண்டும், யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தவில்லை. இதோ இங்கு சிமியோனை பார்த்து, இவன் இங்கேயே இருக்க வேண்டும், நீங்கள் இன்னொரு சகோதரன் இருக்கிறான் என்று சொல்லுகிறீர்களே, போய் அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள், அது வரைக்கும் அவன் இங்கேயே இருப்பான் என்று சொல்லி அவனை சிறையாக வைக்கிறார்கள். இப்பொழுது பெஞ்சமினை அழைத்து கொண்டு வர வேண்டும். யோசித்து பாருங்கள், யோசேப்புடைய சகோதரர்கள் அகப்பட்டார்கள். இதற்கு பின்னதாக தேவன் செயல்படுகிறார். எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனுடைய குணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் தேவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள், ஆனால் அவருடைய பாவங்கள் மூடப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய பாவத்திற்கு மனஸ்தாபப்படவில்லை.
பாவத்திற்கு மனஸ்தாபப்பட்டால்தான் அந்த பாவத்திலிருந்து விடுதலையும் பாவம் மன்னிப்பும் கிடைக்கும். அதனால் இப்பொழுது என்ன செய்கிறார் ஆண்டவர், அவளுடைய பாவங்கள் அவர்கள் உணர்கிறதற்கு ஏதுவாக முதலாவதாக நினைப்பூட்டுகிறார், யோசேப்பை நீங்கள் அடிமையாக விற்று போட்டீர்களே, இது நியாயமா என்று சொல்லி அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் கேள்வி எழுப்புகிறார். அவர்கள் கலங்குகிறார்கள், திகைக்கிறார்கள். இதோ ஆண்டவர் மீண்டுமாக அவர்களை நீதிக்கும் நியாயத்திற்கும் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் இவர்கள் யாவரும் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாம் என் சொல்லுக்கும் என் விதிகளுக்கும் என் நியமனங்களுக்கும் என் பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படி என்றால் யோசேப்பு மாத்திரமா? அவனுடைய உடன் பிறந்த சகோதரர்களும் சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை ஆண்டவர் அறிந்தபடினால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வாழ்க்கையிலே அனுப்புகிறார். எனக்கருமையான தேவ பிள்ளைகளே, சில நேரங்களிலே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவப்படும் பொழுது இந்த உபத்திரவம் என்னத்திற்காக என்று ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கிறோம். ஆண்டவர் ஒன்றே ஒன்றை மாத்திரமே சொல்லுகிறார், இதோ நீ செய்த காரியத்திற்காக மனஸ்தாபப்பட்டு அவைகளை விட்டு நீ திரும்பி நீதியையும் நியாயத்தையும் செய், அப்பொழுது நீ பிழைப்பா என்று சொல்லி ஆண்டவர் அநேக விசை வேதத்திலே சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அதே விதமாகத்தான் ஆண்டவர் இங்கே அவருடைய மனந்திரும்புதலை எதிர்பார்த்து மனந்திரும்புதலுக்காக பின்னாடி ஆண்டவர் கிரியேட் செய்கிறார். அதை தொடர்ந்து இங்கு வாசிக்கும் பொழுது மனந்திரும்புதல் வந்தால்தான் உண்மையான பாவ அறிக்கை வரும். இல்லை என்றால் மனிதர்கள் வெறும் உதட்டிலே பாவ அறிக்கை செய்வார்கள், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாவ அறிக்கை செய்ய மாட்டார்கள். எந்த பாவத்திற்கு மன்னிப்பு? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே இவைகள் எனக்கு வேண்டாம், இப்படிப்பட்ட பாவம் வேண்டாம், இதோ நான் செய்தது தவறு, இனி என் வாழ்க்கையிலே செய்ய மாட்டேன் என்று சொல்லி உள்ளத்திலிருந்து வரும்பொழுது ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னிக்கிறார். இதற்கிடையிலே யோசேப்பு பொறுமையோடு செயல்பட்டார். அதேதான் கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். இதோ நாம் மனந்திரும்ப மட்டுமாக பிதாவாகிய தேவனும் தம்முடைய குமாரரும் ஆவியானவரும் பொறுமையோடு நமக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். யோசேப்பின் பொறுமை இதில் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருந்தது. யோசேப்பினிடத்திலே பொறுமை மாத்திரமல்ல, ஞானமும் இருந்தது. யோசேப்பினிடத்திலே அவர் சொல்லுகிறார், பெஞ்சமீனை போய் கூட்டி கொண்டு வாருங்கள், அப்பொழுதுதான் நான் நீங்கள் நெஜஸ்தர்கள் உண்மையுள்ளவர்கள் என்பதை நான் உணருவேன். இப்பொழுது சகோதரர்கள் வீட்டுக்கு போகிறார்கள். அப்பாவினிடத்திலே சொல்லுகிறார், இதோ பெஞ்சமின் கேட்கப்படுகிறான், என்ன செய்வோம் என்று தெரியாது, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை சூழ்ந்தது. அப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறார், கவனியுங்கள், 42:36 ஆதியாகமும், அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள். ஏற்கனவே யோசேப்பு மரித்து போய்விட்டான். இப்பொழுது இதோ சிமியோனை நீங்கள் எகிப்திலே விட்டுவிட்டு வந்தீர்கள், ஆகாரத்திற்காய் உங்களை போக சொன்னனே, நீங்கள் ஞானமாய் போய் ஆகாரத்தை கொண்டு வராமல் சிமியோனை விட்டுவிட்டீர்கள், இப்பொழுது வந்து பெஞ்சமீனையும் கேட்கிறீர்களே, என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்களே என்று சொல்லி அவன் வேதனைப்பட்டான். இதோ இங்கு பார்க்கும்பொழுது அங்கு வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு இல்லை சிமியோனும் இல்லை பெஞ்சமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள், இதெல்லாம் எனக்கு விரோதமாக நேரிடுகிறது என்றான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் எல்லாம் எனக்கு விரோதமாக நேரிடுகிறது என்று யாக்கோபு சொன்னார். ஆனால் இவைகள் எல்லாம் ஆண்டவர் விரோதமாக அல்ல, குடும்பத்தை இணைக்கிறார். யோசித்து பாருங்கள், சில நேரத்திலே நம்முடைய ஞானத்திற்கு இவைகள் எல்லாம் எட்டாதவைகளாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லும்பொழுது இதோ உங்களுக்கும் எனக்கும் நீங்கள் சிந்திக்கிறதற்கும் நான் சிந்திக்கிறதற்கும் வித்தியாசம் இருக்கிறது, வானமும் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அதே போல என்னுடைய ஞானமும் என்னுடைய சிந்தையும் அவ்வளவு உயர்வாக இருக்கிறது. குறுகிய சிந்தையுடன் யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த சொப்பனத்தையும் விசுவாசிக்கவில்லை. அவர் நம்பாத நிமித்தமாக யோசேப்பு மரித்தவனாகவே யாக்கோபின் பார்வையிலே இருந்தார். இப்பொழுது சிமியோனும் இல்லை பெஞ்சமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்களே, இவைகளெல்லாம் என் வாழ்க்கையிலே எனக்கு விரோதமாக நேரிடுகிறது. இதோ கர்த்தர் நம் பட்சத்திலே இருந்தால் நமக்கு விரோதமாக நிற்பவன் யார்? இதை யாக்கோபு அறியாமல் இருந்தார். ஏனென்றால் யோசேப்பு உயிரோடு இருக்கிறது அப்பாவுக்கு தெரியாது, சிமியோன் என்னத்திற்காக அங்கு வைக்கப்பட்டிருக்கிறான் என்பது யாக்கோபுக்கு தெரியாது, பெஞ்சமீன் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறான் என்பது யாக்கோபுக்கு தெரியாது. ஆனாலும் ஜீவனுள்ள தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இதோ இந்த பகுதிகளையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது அதிகமாக நாம் யாக்கோபையும் குற்றம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் யோசித்து பாருங்கள், யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே அவன் அதிகமாய் நேசித்த ராகேல் முதலாவதாக மரித்து போகிறாள்.
அதற்கு பின்னதாக யோசேப்பை அவன் நேசிக்கிறான். ராகேலை போல அழகுள்ளவன் யோசேப்பு, இவன் என் தலைச்ச குழந்தை, இதோ நான் நேசித்து கட்டின என்னுடைய மனவாட்டிக்கு பிறந்த முதல் மகன் என்று யோசேப்பை வளர்த்தார். ஆனால் யோசேப்போ ஏதோ ஒரு துஷ்ட மிருகம் அடித்து போட்டது, அவன் மறித்து போனான் என்கின்ற வேதனை யாக்கோபுக்குள்ளாக இருந்தது. இதோ இப்பொழுதோ குடும்பம் அழிய போகிறது, பஞ்சம் வந்துவிட்டது, பஞ்சத்திலே நாங்கள் அழியாதபடிக்கு ஆகாரத்திற்காக எகிப்துக்கு போங்கள் என்று சொன்னேன். ஆனால் இதோ ஆகாரத்தின் நிமித்தமாய் வந்த மூன்றாவது பிரச்சனை. நான்காவது என்ன பிரச்சனை? இப்பொழுது சிமியோன் இல்லை, சிமியோன் எகிப்திலே அந்நிய தேசத்திலே அங்கு பிடிபட்டிருக்கிறான், சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறான். யோசித்து பாருங்கள், அப்பாவுடைய உள்ளம் எவ்வளவு வியாகுலமாக இருக்கும். அடுத்ததாக பெஞ்சமீனையும் கொண்டு போகிறார்களே, பெஞ்சமீனுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி யாக்கோபு வேதனைப்படுகிறார். எனக்கருமையான தேவப்பிள்ளைகளே, இவைகளையெல்லாம் நாம் ஒப்புமையாக்க யோசேப்பின் வாழ்க்கையிலே அதற்கு பின்னதாக இரண்டாவது விசை பெஞ்சமீனை பார்த்ததும் யோசேப்புக்கு அடக்க முடியவில்லை. இதோ தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனை பார்த்து அவன் அடக்க முடியாமல் அவன் அழுதான். அவனுடைய அழுத சத்தம் எகிப்து எங்கும் கேட்டது என்று பார்க்கிறோம். பாரோனுடைய வீட்டிலும் அந்த சத்தம் கேட்டது. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு, நீங்கள் விற்று போட்ட இதோ யோசேப்பு நான் தான் என்று சொன்ன பொழுது சகோதரர்கள் பேச்சில்லாமல் நின்றார்கள். அவர்கள் அமைதலாக நின்றார்கள். என் தகப்பன் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டபொழுது அவர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் இதோ அவர்களுக்கு ஆச்சரியமாயிருந்தது, தேவன் கொடுத்த இரண்டே சொப்பனம். அந்த இரண்டு சொப்பனத்தை யோசேப்பு விசுவாசித்தான். அவன் விசுவாசித்தபடியினால் நீதிமான் பிழைத்தான். எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இதுவே, ஆனால் நீதியையும் நியாயத்தையும் புரட்டி ஏமாற்றமாய் யாக்கோபின் பிள்ளைகளைப் போல நாம் வாழ்க்கை நடத்துவோமே என்றால், யாக்கோபின் மற்ற 10 சகோதரர்கள் இதோ துன்பத்தையும் வியாகுலத்தையும் அனுபவித்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நேரிடும். ஆதலால் நாம் ஜாக்கிரதையாக இருந்து, கவனமாக இருந்து, ஆண்டவருடைய வாக்கியங்களை உறுதியாக பிடித்து கொண்டு தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்பொழுது யோசேப்பு அவர்களை கிட்டே வாருங்கள் என்று அழைத்து அவர்களை முத்தம் செய்து, இதோ நான் உங்கள் சகோதரன் என்று சொல்லி எபிரேய பாஷையிலே அவர்களோட பேசினான் என்று பார்க்கிறோம். இதோ என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பின் வார்த்தையை கவனிங்கள். இதோ 45:5 வசனம், ஆதியாகம புத்தகம், என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு வசனமாயிருக்க வேண்டாம். ஜீவ ரட்சண்யம் செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார். வார்த்தையை ரொம்ப கவனமாக கவனிக்கணும். இயேசுவும் இறங்கி வந்தார். இந்த பூமிக்கு எதற்காக இறங்கி வந்தார்? ஜீவ ரட்சண்யம் செய்யும்படியாய், உங்களையும் என்னையும் மீட்கும்படியாய். ஆனால் கிறிஸ்துவை நாம் பகைத்தோம், அவர் யார் என்று அறியாமல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எனக்கருமையான தேவ பிள்ளைகளே, ஏற்ற காலத்திலே கிறிஸ்து தம்மை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் மகிமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த தேவனை அதே போல யூத ஜனம் அறிந்து கொள்ளவில்லை. அவர் யார் என்பதை அவர்கள் ஆராய்ந்து பார்க்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படி யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் புறக்கணித்தார்களோ, இவன் என்ன தீர்க்கதரிசியா, சொப்பனக்காரன் என்று சொல்லி கேலி பண்ணி அவனை விற்று போட்டார்கள். ஆனால் தேவதிட்டமோ குறித்த காலத்திலே நிறைவேறினது. அதே போல தான் கிறிஸ்துவம் குறித்த காலத்திலே ஸ்திரீயினிடத்திலே பிறந்து வந்து இந்த இரட்சியத்தை நம்மத்திலே செய்தார். கல்வாரி சிலுவிலே அவர் தொங்கினார். ஆனாலும் இது என்ன, இன்றைக்கு பிரசங்கத்திலே நாம் பார்க்கிறது என்ன என்றால், யோசேப்பு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறார். அப்படி என்றால் இந்த சம்பவம் எப்படி கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே ஒப்புதலாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பை நான் முன்னமே உங்களுக்கு சொன்னேன், The blood that could not cover their sins. அவர்கள் என்ன நினைத்தார்கள், இந்த இரத்தத்தினால் நம்முடைய பாவத்தை மூடிவிடலாம், யோசேப்பு விற்று போட்டது நமக்கு யாருக்கும் தெரியாது என்று நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த உண்மையை வெளியே கொண்டு வந்தார். அதே போல தான் இயேசுவை கொலை செய்ய முற்பட்ட ஆசாரியர்களும் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேனே, கவனியுங்கள். புதிய ஏற்பாட்டிலே யோவானின் புத்தகம் 18:28 அவர்கள் காய்பாவினிடத்திலிருந்து இயேசுவை சேனாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடையற்காலமாயிருந்து தீட்டுப்படாமல், நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையை, தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிப்பதற்காக அவர்கள் சேனாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசிக்காமல் இருந்தார்கள். பஸ்கா என்பது ஒரு சாதாரண பண்டிகை அல்ல. ஆடு அடிக்கப்பட வேண்டும்,
ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்கின்ற ஒரு மேன்மையான சத்திய தார்ப்பரியந்தத்தை யூதர்கள் பெற்றிருந்தார்கள். ஆனால் இங்கே யோசித்து பாருங்கள், இந்த யூதர்களுடைய குணம் யோசேப்பின் சகோதரருடைய குணத்தை விட கொடிதாக இருந்தது. ஆசாரியர்களுடைய குணம் அவ்வளவு கொடிதாக இருந்தது. இயேசுவை எப்படியாகிலும் கொலை செய்து விட வேண்டும் என்கின்ற வைராக்கியம், ஒரு இரத்த வெறி, இரத்த பிரியம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் அரண்மனைக்குள்ளே போகவில்லை. ஏனென்றால் பஸ்காவை தீட்டுள்ளதாய் புசியாதபடிக்கு அதை பயபக்தியோடு பாவமில்லாமல் புசிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனாலும் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் அந்த பஸ்காவை அப்படி புசித்திருந்தாலும் அந்த இரத்தத்தினால் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்ததோ இல்லை. எனக்கருமையான தேவ பிள்ளைகளே, அந்த பஸ்காவுக்கு அடையாளமாயிருந்த, இதோ கிறிஸ்துவுக்கு அடையாளமாயிருந்த பஸ்காவை அவர்கள் புசித்தார்கள். ஆனால் கிறிஸ்துவையோ அவர்கள் புசிக்கவில்லை. கிறிஸ்துவின் இரத்தம் அவர்கள் மேல் தெளிக்கப்படவில்லை. ஆதலால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எப்படி யோசேப்பின் சகோதரர்கள் இதோ இந்த ஆட்டின் இரத்தம் நம்முடைய பாவத்தை மூடிவிடும் என்று நினைத்தார்கள், இல்லை. மனந்திரும்புதலுக்குள்ளாக அவர்கள் வரும் வரைக்கும் தேவன் அவர்களை தொடர்ந்து பிடித்தார். அதே தான் இங்கு இதோ இஸ்ரவேல் மத்தியிலும் நடந்தது. இஸ்ரவேலரை பார்த்து ஏசப்பா சொன்ன வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன், கவனியுங்கள். இதோ இங்கு புதிய ஏற்பாட்டிலே லூக்காவின் புத்தகம் 23:28 இயேசு அவர்களுக்கு முகமாய் திரும்பி, எருசலேமின் குமார்த்தியே, நீங்கள் ஏன் என்னை நோக்கி அழுகிறீர்கள்? நீங்கள் அழ வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார். ஏனென்றால் எனக்காக அழாமல் நீங்கள் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் அழுங்கள் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு ஏன் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? அதை தொடர்ந்து கீழே சொல்லுகிறார் பாருங்கள், 29 இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும், பிள்ளை பெறாத கர்ப்பவதிகளும் பால் கொடாத முளைகளும் பாக்கியம் உள்ளது என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். ஏனென்றால் 30 அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும், குன்றுகளை நோக்கி எங்கள் மேல் சாய்ந்து கொள்ளும் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். கிறிஸ்து சொல்லுகிறார், இவர்கள் பஸ்காவை ஆசரிக்கும் தேவனுடைய பிள்ளைகள். பஸ்காவை ஆண்டவர் ஏன் ஆசரிக்க அவர்களுக்கு கொடுத்தார் என்றால், கிறிஸ்து வருவார், அவர் மரிப்பார், அவருடைய இரத்த சிந்துதலினால்தான் பாவ மன்னிப்பு என்பதற்கு இதோ அந்த பஸ்கா ஒரு அடையாளமாக இருந்தது. ஆனால் யோசித்து பாருங்கள், பஸ்காவை இவர்கள் ஆசரித்தார்கள், அந்த இரத்தத்தை தேவ சமூகத்திலே செலுத்தினார்கள். ஆனால் இறங்கி வந்த இதோ அந்த ஆட்டுக்குட்டியானவரை இவர்கள் மறுதளித்தார்கள், அவரை கொலை செய்தார்கள். யோசேப்புக்கு அவனுடைய சகோதரர்கள் காட்டின துன்பத்தை காட்டிலும் கிறிஸ்துவுக்கு அவர்கள் கொடுத்த நிந்தைகளும் பாடுகளும் மிகுதியாக இருந்தது. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பூமியிலே ஒரு சந்ததி இருக்க போகிறது, அந்த சந்ததி தொழுகை செய்யும், அது ஆட்டுக்குட்டியை அடிக்கும், ஆட்டுக்குட்டியின் இரத்தம் சிந்தப்படும். இன்றைக்கும் யோசித்து பாருங்கள், மனிதர்கள் பஸ்காவை ஆசரிக்கிறார்கள், ஆனால் நிஜமாகவே அந்த பஸ்கா கிறிஸ்து என்பதை உணராமல் இருக்கிறார்கள். அவர்களுடைய பாவம் மூடப்படுமோ? இல்லை. கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு காலம் வரும், எருசலேமின் குமார்த்திகளே, நீங்கள் எனக்கு அழ வேண்டாம், ஏனென்றால் இதோ நான் உயிர்த்தெழுதலின் தேவனாக இருக்கிறேன், நான் மரித்தாலும் பிழைப்பேன். இந்த வார்த்தையை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் என்றால், இதோ எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்து மரித்தாலும் பிழைப்பார், இதோ அவர் மரிப்பது அவசியமாயிருக்கிறது, அவருடைய மரணத்தினாலே நாம் பிதாவோடு சேர்க்கப்படுகிறோம், அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசித்து இருப்பார்களே என்றால், இதோ அந்த இரத்தம் அவருடைய பாவத்தை சுத்திகரித்திருக்கும். ஆனாலும் என்ன, ஒரு சிலர் மாத்திரமே கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். சீஷர்கள், இதோ அதிலும் ஒரு சீஷன் தவறி போனான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவன் யூதாஸ். இதோ அவன் பணத்திற்கு ஆசைப்பட்டான், வந்த ஆட்டுக்குட்டியானவரை அவன் காட்டி கொடுத்தான். இதோ அவன் பிறவாமல் இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது. அவனுடைய நிலை கர்த்தருடைய நாளிலே எப்படி இருக்குமோ என்பது நமக்கு தெரியாது. நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவன் சீக்கிரமாக வரப்போகிறார். அதை தான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கிறோம். கவனிப்போமே, வெளிப்படுத்தின விசேஷம் 6:16 பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றுக்களுடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். யோசேப்பு அநேக வருஷம் கழித்து, நான் தான் யோசேப்பு என்று சொன்னபோது வேத வசனம் சொல்லுகிறது, யோசேப்புக்கு அவர்கள் பயந்து நடுங்கி அவர்கள் தூரமாய் போனார்கள் என்று பார்க்கிறோம். இதோ யோசேப்புக்கே அவனுடைய சகோதரர்கள் நடுங்கினார்கள் என்றால், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி
சர்வத்தையும் சிருஷ்டித்து இதோ அன்பை வெளிப்படுத்தி அந்த அன்பினால் எல்லாரையும் தம் விசை இழுத்து கொள்கிறதற்கு ஏதுவாக செயல்படும் அந்த தேவன் அந்த பிரதான அன்பை கல்வாரி சிலுவிலே தம்முடைய குமாரரின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி இவ்வளவு பெரிய இரட்சிப்பை நமக்கு கண்முன்னாக வைத்து இதோ இந்த இரத்தத்தினால் மாத்திரமே இயேசு என்னும் அவருடைய நாமத்தினால் மாத்திரமே நமக்கு இரட்சிப்பு என்று சொல்லியிருக்கும் பொழுது நாம் உலகத்திலே அநேக காரியங்களை நம்பி மாய்மாலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது சிந்திக்கும் காலமாயிருக்கிறது. யோசேப்பின் சகோதரர்கள் சிந்தித்தார்கள், யோசேப்புக்கு விரோதமாய் செய்ததற்காக மனஸ்தாபப்பட்டார்கள், தன் தகப்பனுடைய வியாகுலத்தை அவர்கள் கண்டார்கள், சிமியோனுக்கு நேரிட்டதையும் பெஞ்சமீனுக்கு நேரிட்டதையும் அவர்கள் உணர்ந்தபோது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மனம் திரும்புதல் ஏற்பட்டது. ஆண்டவர் இதே வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லும் பொழுது அவர்களுடைய 12 கோத்திரங்களிலே 12 கோத்திர தலைவர்களாக ஆண்டவர் இவர்களை மீண்டுமாக ஏற்றுக்கொண்டார். ஏன்? ஒரு காலத்திலே இவர்களும் குற்றவாளிகள்தான், இவர்களும் கோபமாக வைராக்கியமாய் வீணாக வாழ்க்கை நடத்தினவர்கள். ஆனாலும் மனம் திரும்பினபடினால், ஆவியானவருக்கு இடம் கொடுத்தபடினால் ஆண்டவர் கிறிஸ்துவோடே கூட அவர்களையும் சேர்த்து கொண்டார். யோசேப்பு அவர்களை அரவணைத்தான் என்று பார்க்கிறோம். எனக்கருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார், ஒரு சாரார் கிறிஸ்துவை பார்த்து இதோ இவருக்காக நாங்கள் காத்திருந்தோம், இவரே எங்களுக்காக மரித்தவர், எங்கள் இரட்சகர், இவருக்காக நாங்கள் காத்திருந்தோம் என்று சொல்லி அந்த ஆனந்த பாக்கியத்திற்குள்ளாக பிரவேசிப்பார்கள். அந்த பாக்கியத்திலே நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்கும், ஆட்டுக்குட்டியானவருக்கு பயந்து மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற கூட்டம். எனக்கருமையான தேவ பிள்ளைகளே, அந்த கூட்டத்திலே நாம் இராத வண்ணம் யோசேப்பின் சகோதரர்கள் அழுது துக்கித்து மனம் திரும்பினது போல ஒரு புதிய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகத்துவமுள்ள எங்கள் ஆண்டவரே, இதோ இந்த நேயர்களை நீர் ஆசீர்வதியும் உன்னதமான உம்முடைய வார்த்தைகளை நீர் பரத்திலிருந்து எங்களுக்கு கொடுப்பதற்காகவும் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஞானமுள்ள வசனங்களை எல்லாம் இதோ கிறிஸ்துவை மையமாய் வைத்து நாங்கள் தியானித்து படிக்கும் பொழுது எங்கள் உள்ளத்திலே நீர் ஆழமாய் கிரியை செய்வதற்காகவும் ஸ்தோத்தரிக்கிறோம். நேயர்களை ஆசீர்வதியும். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை பார்த்து அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் கர்த்தருக்குள்ளாக நெருங்கட்டும். நன்மைகள் எல்லாவற்றையும் தயவாய் எங்கள் இரட்சகராகிய கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான நேயர்களே, மீண்டுமாக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.